கிட்டத்தட்ட 2012 ஆரம்பிச்ச இந்த வழக்கு 2022 வந்து நிக்குது. கொலையாளிகள் யாரு? இதுளுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கறத காவல் துறை இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த கொலையாளிகளுடைய நிழல கூட தொடல அப்படின்றது மட்டும்தான் இங்க இருக்கிற வெளிப்படையான உண்மை. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது கிரைம் ஸ்பாட் நிகழ்ச்சி. இன்னைக்கு கிரைம் ஸ்பாட்ல நம்ம என்ன கிரைம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே ரொம்ப பரபரப்புக்கு உள்ளாக்கின ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் இதனுடைய கொலையாளி யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இந்த கிரைம் இருக்கு. எஸ், கே என் நேருடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு தான் இன்னைக்கு கிரைம் ஸ்பாட் நிகழ்ச்சியில நம்ம அனலைஸ் பண்ண போறோம். 2012 மார்ச் 29 அதிகாலை வந்து கே என் நேருடைய தம்பி வந்து ராமஜெயம் வந்து ஸ்டேஷன் ரோட்ல வந்து வாக்கிங் போறாரு. வாக்கிங் போனவர் வீடு திரும்பல, திடீர்னு மாயம் ஆயிட்டாரு. உறவினர்கள் எல்லாம் பல இடங்கள்ல அவரை தேடுறாங்க, எங்க தேடியுமே அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே வந்து திருச்சி கல்லணை ரோட்ல வந்து ஒரு முள் புதர்ல முள் வேலிகள் கட்டப்பட்டு ரொம்ப கொடூரமா வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாரு ராமஜெயம். இந்த கொலை வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அன்னைக்கு ரொம்பவே பரபரப்புக்குள்ளாச்சு. உடனடியாக சம்பவ இடத்துக்கு போன போலீஸார் வந்து அங்கே நடந்த கிரைம் ஸ்பாட்டில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு என்கொயரியை தொடங்குறாங்க. என்கொயரியில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு, அதாவது தமிழ்நாடு குற்றப்பிரிவுக்கு வந்து மாற்றப்படுது. அந்த அவங்களும் வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ராமஜெயத்தோட உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உண்மை கண்டறியும் சோதனை எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனாலும் எதுலேயுமே எந்த ஒரு க்ளூவுமே தமிழக போலீஸாருக்கு கிடைக்கல. சிபிசிஐடி விசாரித்து எந்த ஒரு துப்பும் கிடைக்காதனால இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ராமஜெயத்தோட மனைவி வந்து நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கிறாங்க. 2014 ராமஜெயத்தோட மனைவி தாக்கல் செஞ்ச வழக்கு 8 நீதிபதிகளை வந்து சந்திச்சு வந்தது. ஒரு நீதிபதியிட்ட போகும்போது வந்து சிபிசிஐடி வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த வழக்கை வந்து தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்காங்க. இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. கோர்ட் வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் ரகசியமா அறிக்கை தரும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்திருக்காங்க. இந்த விசாரணையில் பெரிய அளவுக்கு திருப்தி அடையாத மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து 2017 நவம்பர் மாதம் வந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டாங்க. 3 மாதத்துக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. சோ இந்த வழக்கு தொடர்பா 2017 வந்து அப்ப முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டப்பேரவையில வந்து ஒரு டீடைல்டான ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அரசியல் பின்புலம் இருக்க கொலையா இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப பிரச்சனையில நடந்த கொலையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி வந்து ரொம்ப சிறப்பாகவே விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட, கிட்டத்தட்ட 1100 பேருக்கு மேல வந்து இந்த வழக்கு தொடர்பா சிபிசிஐடி விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு டேட்டா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம 2910 மொபைல் எண்களை வந்து கலெக்ட் பண்ணி, அதாவது மொபைல் எண்கள் எதுக்குன்னா இந்த கொலை நடந்த சமயத்தில் என்னென்ன கான்வர்சேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, அந்த கொலை நடந்த இடத்த சுற்றி என்னென்ன கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டான ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 294 வாகனங்கள், அந்த கொலை நடந்த இடத்துல கிராஸ் ஆன 294 வாகனங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதையும் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அரசியல் கொலையாக இருக்கலாம், இதனுடைய திட்டமிட்டு வந்து கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இல்லைனா முன்விரோதம் வச்சு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து டேட்டாவை வந்து சட்டப்பேரவையில் வாசித்தார். இந்த கொலை வழக்கில் போலீஸாருக்கு இருக்கிற முக்கியமான ஆதாரமே மொபைல் எண் தான். அவர் யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காரு, கடைசியாக யார்கிட்ட பேசினார், இரவு நேரத்தில் யார்கிட்ட பேசினார், அவருக்கு வந்த மெசேஜஸ், இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அதில் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இது தொடர்பாக க்ளூ கொடுக்குறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த சமயத்தில் காவல்துறை அறிவிச்சிருந்தாங்க. சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றி 5 வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமும் இதுவரைக்கும் சிபிஐ வந்து கொலையாளிகள் கிட்ட கூட நெருங்கலை. என்னது, ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா, ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சிபிஐ இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபீஷியலான டேட்டா எதுவுமே ரிலீஸ் பண்ணல. இந்த வழக்கு அப்படியே கிணத்துல போட்ட கல்லாவே இருக்குது அப்படின்றது மட்டும்தான் உண்மை. இந்த நிலையில் இறந்து போன ராமஜெயத்தோட இன்னொரு சகோதரரான கே என் ரவிச்சந்திரன் வந்து சிபிஐ விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, அதனால் இந்த வழக்கை வந்து மாநில காவல்துறையே விசாரிக்க உத்தரவிடணும்னு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணார். கே என் ரவிச்சந்திரன் தாக்கல் பண்ண மனு வந்து நீதிபதி வி பாரதிதாசன் முன்னாடி விசாரணைக்கு வந்தது.
அதில் வந்து சிபிஐ தரப்பில் இதுவரைக்கும் நடந்த கம்ப்ளீட் என்கொயரி ரிப்போர்ட்டை வந்து ஒரு சீல் போட்ட கவரில் வந்து நீதிபதியிட்ட கொடுக்குறாங்க. நீதிபதி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு விசாரணை சரியான கோணத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குறுக்கிட்ட கே என் ரவிச்சந்திரனோட வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வந்து சிபிஐ விசாரணை அதிகாரிகளோடு சேர்த்து சிறப்பு புலனாய்வுக் குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு நீதிபதிகிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. மனுதாரரோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சிபிஐ தரப்புக்கு உதவுறதுக்காக தமிழக காவல்துறை அதிகாரிகளோட பட்டியலை கொடுக்கறதுக்கு வந்து நீதிபதிகள் உத்தரவிட்டார். தமிழக காவல்துறை சார்பாக இந்த விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். விசாரணைக்கு உதவுறதுக்கான அதிகாரிகள் பட்டியலை தரதுக்கும் தமிழக காவல்துறை தயாராக இருந்தாங்க. தமிழக காவல்துறை தரப்பில் பட்டியல் தர ஒப்புக்கிட்டதுனால அன்னைக்கே வந்து இந்த வழக்கு வந்து சிறப்பு புலனாய்வு குழுக்கு வந்து மாற்றிட்டாரு நீதிபதி. இந்த குழுவில் வந்து சிபிசிஐடியோட டிஜிபி ஷகீல் அக்தர் வந்து இந்த குழுவை கண்காணிப்பார் அப்படின்னும், தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார், அரியலூர் டிஎஸ்பி மதன், சென்னை சிபிஐ சேர்ந்த ரவி இவங்க எல்லாரையும் சேர்த்து சிறப்பு புலனாய்வு குழு டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த விசாரணை அறிக்கையை வந்து எவ்ரி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு தொடர்பாக துப்பு கொடுக்குறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படணும். சென்னை உட்பட தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே நிறைய இடங்களில் போஸ்டர் ஒட்டினதை நம்ம கவனிச்சிருப்போம். சிறப்பு புலனாய்வு குழு வந்து ரொம்ப தீவிரமாகவே விசாரணையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்கு ரீசெண்டாக என்ன க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்புடைய வாகனம் வந்து சுசுக்கி வெர்சா அப்படின்ற வாகனம் தான் இந்த வழக்கு தொடர்புடையதாக சொல்கிறாங்க. திருச்சி மாநகரில் மட்டும் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட இந்த வாகனங்கள் இருக்குது. அதனுடைய உரிமையாளர்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களையும் இந்த விசாரணை வளையத்துக்கு உட்படுத்த போகிறாங்க சிறப்பு புலனாய்வு குழு. இந்த வழக்கு தொடர்பாக வந்த கடைசி அப்டேட் வந்து இதுதான். கிட்டத்தட்ட 2012 ஆரம்பித்த இந்த வழக்கு 2022 வந்து நிற்கிது. 10 வருஷம் ட்ராவல் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் போலீஸாருக்கு பெரிய அளவில் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சின்ன சின்ன க்ளூஸ் கிடைக்குது, அதுக்கப்புறம் அந்த க்ளூ வந்து டெவலப் ஆகாமல் அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஸோ கொலையாளிகள் யார், இதனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்றத காவல்துறை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த கொலையாளிகளுடைய நிழலை கூட தொடலை அப்படின்றது மட்டும்தான் இங்கே இருக்கிற வெளிப்படையான உண்மை.